ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க நகர்ப்புற ஊதிய வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதாவது நகர்ப்புறங்களில் வாழும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் மற்றும் ஊர்காவல் படையில் வேலைவாய்ப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க இரண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கே டெலாகிராம் குரூப் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு வேலை தனியார் துறை வேலை மற்றும் அரசு வழங்கும் நலத்திட்டங்களை தெரிந்து கொள்ள ஜாப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஊர்காவல் படை வேலைவாய்ப்பை பத்தி பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் சட்டசபையில் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாவட்ட வாரியாக ஊர்காவல் படையில் வேலைவாய்ப்பு எடுக்க போகிறாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து ஆயிரம் ஊர்காவல் படையினர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கடலோர காவல்படையில் ஊர்காவல் படையில் வந்து எடுத்தாங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவையில் உள்ள ஊர்காவல் படைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயது முதல் நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கவங்களும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஊர் படைக்கு செப்டம்பர் இருபத்தெட்டு முதல் அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கிற நடைபெறும் இதில் நான் அப்ளை பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் என இரு மற்றும் மூன்றாம் பாலினத்தினரும் விண்ணப்பிக்கலாம்ன்ற மாதிரி இது எங்க நடைபெறுது மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கணும் மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி மற்றும் ஊர் காவல் பொள்ளாச்சியில் உள்ள ஊர்காவல்படைக்கு நீங்கள் சென்று நீங்க விண்ணப்பம் வாங்கி சமர்ப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட காவல்நிலையம் அல்லது மாவட்ட காவல் அலுவலகத்தில் வைத்திருக்கப்பட்டுள்ள பெட்டியில் அக்டோபர் மாலை ஐந்து மணிக்குள் சேர்க்க வேண்டும் விண்ணப்பத்தின் அடிப்படையில் உடற்பகுதி தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட சொல்லி அரசு பணியாளர்கள் உதவி அரசு உதவி பெறும் பள்ளி பணிபுரிவரும் விண்ணப்பிக்கலாம் சொல்லிக் கொடுத்திருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு ஊர்காவல் படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சேர்ந்து பயன்பெற முடியும் நகரப்புற ஊதிய வேலைவாய்ப்பு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலம் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக நூறு நாள் வேலை திட்டம் சொல்லுவாங்க உங்கள் பகுதியில் உள்ள கிராமங்களில் உள்ள ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நகரப்புறனா மாநகராட்சி நகராட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நூறு நாள் வேலை திட்டம் வந்து செயல்படுத்தவில்லை அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூறு நாள் வேலை திட்டம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழக அரசாங்கம் அதுக்காக நகரப்புற ஊதிய வேலைவாய்ப்பு திட்டம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது வந்து தமிழகத்தில் நூறு கோடி ஒதுக்கீடு செய்திருக்காங்க இந்த திட்டத்தில் நீங்க என்னென்ன பண்ண போறீங்க பூங்காக்கள் விளையாட்டுத் திறல்கள் வடிகால்கள் வடிகால்கள் சாலைகள் கட்டிடங்கள் அமைத்தல் பராமரித்தல் நீர்நிலைகளை பாதுகாத்திட உள்ளிட்ட பணியிடங்களுக்கு மேற்கொள்ள படும் திட்டத்தின் மூலமாக இந்த திட்டத்துக்கு நூறு கோடி கொடுத்துருக்காங்க நாடப்பு ஆண்டில் சென்னை மாநகராட்சி இரண்டு மண்டலங்களும் இதர மாநகராட்சிகள் ஒரு மண்டலமும் ஏழு நகராட்சிகள் முப்பத்தி ஏழு பேராட்சி திட்டத்தில் செயல்படுத்தப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது யார் கொடுத்துருக்காங்கன்னா அமைச்சர் கே என் நேர் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இந்த திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக அரசாங்கம் தற்போது அனுமதி அளித்துள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது சதவீத பெண்கள் வந்து அப்ளை பண்ணலாம் குறையாமல் பணி வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் சார் இந்த திட்டத்தில் எங்கள் ஊர் நகர நான் இருக்கேன் நான் நகராட்சியில் இருக்கேன் மாநகராட்சியில் இருக்கேன் பேரூராட்சியில் இருக்கேன்னா அந்த திட்டத்தில் நான் எப்படி சேரணும் சார் கேட்டிங்கனாக்கா இது இந்த திட்டத்தில் பதிவு செய்ய பதினெட்டு முதல் அறுபது வயதுக்குட்பட்டவர்கள் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு அல்லது துப்ப அல்லாது வாக்காளர் அடையாள அட்டையை எடுத்து எடுத்துக்கொண்டு விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நகரப்புற உள்ளாட்சி அமைப்பு அலுவலக இதற்கான விண்ணப்பங்களை பெற்று உரிய அலுவலகம் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க உள்ளாட்சி அமைப்புகளில் ஆண்டு திட்டம் தயாரித்து இயற்கை வள மே வள மேன்மை வேளாண்மை தடுப்பு மற்றும் இதர பணிகளை என்ற அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கண்காணிக்க மாநில அளவிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கான நிதி எண்பத்தைந்து சதவீதம் தமிழக நிதிநிலை நிலை அறிக்கையின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ளது மீது உள்ள பதினைந்து சதவீதம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதியில் இருந்து வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சொல்லி கொடுத்துருக்காங்க இது நீங்கள் விண்ணப்பிக்கனா அவங்களோட ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு அப்படி இல்லைனா உங்களோட வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு சென்று உங்கள் கிராமப்பகுதியில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் நீங்கள் சென்று நீங்கள் இந்த விண்ணப்பப்படியை வாங்கி பூர்த்தி செய்து அப்ளை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கே பார்த்தீங்கன்னா நகரப்புறங்களிலும் ஊராட்சிகளையும் பேரூராட்சி சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பகுதியில் நீங்கள் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து தகுதினு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரா டென்த்து முடிச்சிருக்கலாம் டுவெல்த்து முடிச்சிருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான திட்டம் தான் இருக்கும் இப்போ நூறு நாள் நிலை திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு சம்பளம் இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க கிராமப்புறங்களில் உள்ள அதை துப்புரவு பணியாளர்க்கும்போது நம்ம அந்த கிராமங்களில் உள்ள எல்லா இதுவும் தூர்வாரத்து வேலை செய்கிறாங்க அதே மாதிரி ஒரு திட்டம் தான் இந்த திட்டமும் இந்த திட்டத்தில் சேரணும்னு நினைக்கங்க அப்ளை பண்ணுங்கள் மேலும் தாக்கலுக்கு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த திட்டத்தை பற்றி லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க தேங்க் யூ